வணக்கம் எம்கேபட்டி 360 நண்பர்களே, நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் வந்து கத்தாரில் இருக்கக்கூடிய தேசிய அருங்காட்சியகம். அதாவது கத்தார் நாட்டில் வந்து ஒரு சூப்பரான இடம். இந்த இடத்த வந்து கத்தாருக்கு போகக்கூடிய சுற்றுலா பயணியாக இருந்தாலும் சரி, இங்கே வேலை செய்ய போகிறவங்களாக இருந்தாலும் சரி, ஒரு தரமாக போய் பார்க்கக்கூடிய இடங்களில் ஒன்று தான் வந்து கத்தார் நேஷ்னல் மியூசியம், அதாவது தேசிய அருங்காட்சியகம். இந்த நேஷ்னல் மியூசியம் அதாவது தேசிய அருங்காட்சியகம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக கத்தாரில் தோஹா அப்படிங்கிற இடத்துல தான் இருக்குது. இந்த இதுக்கு வந்து மெட்ரோவும் இருக்குது, பஸ் மற்றும் டாக்ஸி எல்லாமே வந்து டிரான்ஸ்போர்ட் வசதியெல்லாம் இருக்குது. அதாவது இங்கே நம்ம போகிறதுக்கு மெட்ரோவில் போனோம்னா, மெட்ரோவில் வந்து கத்தார் நேஷ்னல் மியூசியம் அப்படின்னு சொன்னாலே அந்த ஸ்டாப்பில் இறக்கி விட்ருவாங்க. கத்தார் நேஷ்னல் மியூசியம் வாசல்லே வந்து அந்த மெட்ரோ வந்து நம்மளை இறக்கி விட்ரும். அங்கேருந்து உள்ளே போனதும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃப்ரீ என்ட்ரி தான். அதாவது கத்தாருடைய ஐடி கார்டு இருந்தாலே போதும், உள்ளே வந்து நம்மளுக்கு என்ட்ரி வந்து ஃப்ரீ தான். உள்ளே போய்ட்டு நம்ம இதை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஃபஸ்ட் நம்ம போன இடம் வந்து உள்ளே வந்து லைப்ரரி. அந்த லைப்ரரியில் உட்காந்து படிக்கிறதுக்கு அந்த சேர் கூட வந்து அந்த லைப்ரரியில் புக் ராக் மட்டுமே வந்து வச்சுருந்து செட் பண்ணியிருந்தாங்க, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதுக்கடுத்தபடியாக அங்கே உள்ள தலைவர்களுடைய ஃபோட்டோக்கள்லாம் இருந்துச்சு, அரபுக்களுடைய. அதற்கடுத்தபடியாக 3D இருக்கக்கூடிய அந்த இடத்த தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். உள்ள மியூசியம் உள்ளே நுழைஞ்சது நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய அது வந்து இது தான். இங்கே வந்து ஒரு டைனோசருடைய ஒரு ஓடு, அதுக்கப்புறம் சில படிமங்கள்லாம் இருக்கும், அதுக்குள்ள அந்த முத்து அந்த கற்கள் இதெல்லாம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 3D அந்த வால்லெலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிவத்தில் சூரிய மற்றும் அதனுடைய கோள்களுடைய அமைப்புகளெல்லாம் பற்றி விளக்கங்கள் ஓடிக்கிட்டு இருக்கும். அவ்வளோ இதாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அது போல் ஒன்றும் இல்லாமல் இன்னும் இந்த கடல்வால் உயிரினங்கள் சிலவருடைய படிமங்கள்லாம் அங்கே இருக்கும். அதாவது மியூசியம் அருங்காட்சியகம்னாலே வந்து ஒவ்வொரு நாட்டில் அந்த நாட்டுடைய வரலாறு பண்பாடு கலாச்சாரம் இதெல்லாம் பிரதிபலிக்கிறதுக்காண்டி இருக்கக்கூடிய இடங்கள் தான் வந்து மியூசியம்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து இந்த சில பாறை படிமங்கள், அப்புறம் அந்த காலத்தில் அதாவது மிகவும் ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பு மக்கள் பயன்படுத்திய தாலி ஓடு பானைகள், அவர்கள் பயன்படுத்திய இந்த கற்காலங்களில் இருந்த மனிதர்கள் பயன்படுத்தினதெல்லாம் வந்து இந்த இதில் அதை வந்து வச்சு காட்சிப்படுத்தி வச்சுருக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த மக்கள் எவ்வளோ இதாக இங்கே இருந்து இருந்திருக்கிறாங்க, வாழ்ந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். அதாவது தமிழ்நாட்டில் கீழடி போல் வந்து இந்த ஒரு அருங்காட்சியகம் தான் வந்து இங்கே இருக்கக்கூடிய அருங்காட்சியகம். இங்கே பார்த்து வியந்ததுலேயே வந்து ரொம்ப முக்கியமான ஒரு காட்சி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 400 மில்லியன் வருடங்களுக்கு முந்தைய கற்கள், அதாவது விண்வெளியிலேருந்து வந்து விழுந்த கற்களை வந்து இங்கே வந்து காட்சிப்படுத்தி வச்சுருக்கிறாங்க. இங்கே வந்து பாதுகாப்பாக அந்த இதில் வந்து வச்சுருக்கிறாங்க, அதை நம்மளால் பார்க்க முடிஞ்சு. அதே போல் இந்த கடல்சார் உயிரினங்கள் முழுக்க வந்து இங்கே நம்மளால் பார்க்க முடியுது. அதோடைய படிவங்கள் மற்றும் இதெல்லாம் வந்து நம்மளால் வந்து எப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும். அதே போல் அரபு நாட்டு மக்களுடைய வாழ்க்கை அதையும் பார்க்கலாம். இதுதான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 400 மில்லியன் வருடங்களுக்கு முன்பு வந்து விழுந்த அந்த கல். இது வந்து ஒவ்வொரு வருடமும் வந்து கத்தாரில் ஏதோ ஒரு மூலையில் வந்து விழுவுறதா அங்கே வந்து இந்த இதில் எழுதி வச்சுருக்கிறாங்க. உள்ள இது வந்து விண்வெளியிலேருந்து வந்த விண் எரிக்கற்கள்னு நினைக்கிறேன், அதாவது மெட்ரோ ரைஸ்னு போட்டிருந்துச்சு அந்த இதில். இந்த கல் தான் வந்து விண்வெளியிலேருந்து வந்த கல். இந்த கல்லை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து நம்ம இங்கே நேஷ்னல் மியூசியம் போனபோது நம்மளுக்கு கிடச்சிச்சு. இதை வந்து ஒரு கண்ணாடி பேலையில் வந்து உள்ளே வச்சு இதை வந்து பாதுகாத்து இதை வந்து இதோடைய வரலாறை ஆங்கிலம் மற்றும் அரபு மொழியில் வந்து எழுதி வச்சுருக்கிறாங்க. இதோடைய இதெல்லாம் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு கலாச்சாரம், ஒரு பண்பாடு, மொழி மற்றும் இந்த மாதிரி அவங்களுடைய நாகரிகம் எல்லாமே இருக்கும். அதுபோல் தான் வந்து கத்தார்லேயும் வந்து அவங்களுடைய நாகரிகம் மற்றும் பண்பாடு, அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய விலங்குகள் மற்றும் அவங்க அந்த விலங்குகளோடு எப்படி ஒன்றி வாழ்கிறாங்க அப்படிங்கக்கூடிய இதெல்லாம் வந்து நம்ம இங்கே பார்க்க முடியுது. இங்கே வந்து ஓநாய், அப்புறம் அந்த ஒரு ஆஸ்ட்ரிச் நெருப்புக்கோழி இதுகளுடைய படிமங்கள்லாம் வந்து அப்படி இருந்துச்சு, படமாக செய்யப்பட்டிருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் வரையாடுங்கக்கூடிய இது கத்தாருடைய தேசிய விலங்கு, அதுதான் அந்த ஆடு தான். அந்த ஆடும் வந்து அங்கே வந்து படிமமாக வச்சுருந்தாங்க. நரி, இந்த பாலைவனத்தில் இருக்கக்கூடிய சில வகையான உயிரினங்கள் இதெல்லாம் வந்து அங்கே காட்சிப்படுத்தி வச்சுருந்ததை நம்ம பார்க்கலாம். இந்த இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கும்பொழுது நம்மளுக்கு இந்த மக்களுடைய வாழ்க்கை வரலாறு மற்றும் அவங்களுடைய அந்த கலாச்சார பண்பாடெல்லாம் வந்து நம்மளால் சுலபமாக தெரிஞ்சுக்க முடியுது. இந்த சிவத்தில் ஓடக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா 3D அனிமேஷன், அதாவது 3D ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த காட்சிகள். இதுதான் வந்து அங்கே கத்தாருடைய தேசிய விலங்கு. கத்தாருடைய தேசிய விமானத்தில் கூட போட்டிருக்கோம், கத்தார் ஏர்லைன்ஸில் கூட இந்த ஒரு விலங்கோடைய இதுதான் வந்து பதிச்சிருக்கும், முகம்தான் பதிச்சிருப்பாங்க. இந்த விளையாடு தான் வந்து கத்தாருடைய தேசிய விலங்காக வந்து பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் அப்புறம் அந்த மக்களுடைய பழகிய மற்ற உயிரினங்கள்லாம் வந்து நம்ம அங்கே பார்க்க முடியுது. அதாவது நம்ம ஊரில் எப்படி ஆடு மாடு இந்த மாதிரி இருக்குமோ அது போல் தான் வந்து அவங்களுக்கு இந்த வரையாடு மற்றும் அங்கே நாட்டில் இருக்கக்கூடிய நம்ம நாட்டில் வந்து சிங்கம் புலியெல்லாம் இருக்கும், அதுபோல் அங்கேயும் அந்த மாதிரியான இதெல்லாம் இருக்குது. அதே போல் கடல்சார் உயிரினங்களும், அதாவது கத்தார் வந்து முத்துக்குளி இருப்பதுக்கு வந்து பெயர் போன ஒரு நாடு, அதனால அந்த முத்துக்குளிகள் பற்றிய காட்சி
அப்புறம் டால்பின்கள் அதுகளை பற்றியெல்லாம் வந்து நிறைய காட்சிகள்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு. அதற்கு அடுத்தபடி அப்படியே நம்ம ஒவ்வொரு இடமா வந்து வச்சுருக்குறாங்க உள்ளே போய் பார்க்குறதுக்கு. அதை வந்து சிக்ஸாக் அந்த இதில் வந்து வச்சுருக்காங்க. அந்த மியூசியமே பார்க்கவே ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. அவங்க அந்த பயன்படுத்திய அந்த பொருட்கள், அந்த கடலில் இருந்து எடுத்தக்கூடிய அற்புதமாக அரிய வகை பொருட்கள், சங்குகள் இதெல்லாம் இருந்துச்சு. அதை தாண்டி நம்ம அப்படி உள்ளே போனோம்னா இது வந்து அந்த மக்கள், அதாவது கிட்டத்தட்ட ஒரு பல சில ஆயிரங்களுக்கு முன்னாடி, ஒரு கிமு 3000 இந்த மாதிரியான வருடங்களுக்கு முன்னாடி வந்து அவங்க பயன்படுத்திய அந்த பானைகள், கற்காலத்தில் பயன்படுத்தக்கூடிய கருவிகள், அதெல்லாம் வந்து நம்மளால் பார்க்கக்கூடிய முடிஞ்சு. அதே போல் ஒரே கல்லில் வந்து சில இதெல்லாம் வந்து வச்சுருக்குறாங்க. பெரிய பெரிய கற்கள் வந்து அவங்க வந்து அப்படியே கொண்டு வந்து நிலைநிறுத்திருக்கிறாங்க. அந்த கல்லில் என்ன அப்படி இருக்குதுன்னு பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட 1000 வருடங்களுக்கு முன்பு இருந்த மனிதர்கள் அந்த கல்லில் வந்து சில இதுகளெல்லாம் வந்து அடையாள குறிகள் மற்றும் மீன் போன்ற உருவங்கள், இந்த பல்லாங்குழியில் மாட்டோம் அந்த மாதிரியெல்லாம் வந்து செட் பண்ணி அதில் வந்து செஞ்சு வச்சுருந்துருக்குறாங்க. அதாவது அந்த காலங்களில் கிட்டத்தட்ட இது வந்து மனிதர்கள் வந்து கற்காலங்களில், அந்த நாகரிகம் வளராத காலங்களில் அவங்க செஞ்சுருந்துருக்காங்க. அந்த இதில் வந்து படிமங்களை அப்படியே கொண்டு வந்து இங்கே வந்து வச்சு காட்சிப்படுத்தி வச்சுருக்குறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் ரொம்ப பிரமிப்பாகவும் இருந்துச்சு. காரணம் வந்து அந்த காலங்களில் மக்கள் எப்படி இதெல்லாம் வந்து செஞ்சாங்க அப்படிங்கிறது. இன்றைக்கும் வந்து பிரமிடுகளும் சரி, தஞ்சாவூர் பெரிய கோபுரங்களும் சரி, அங்கே இருக்கக்கூடிய ஓவியங்களும் சரி, எப்படி மக்கள் அதில் வந்து அந்த காலங்களில் இதெல்லாம் வந்து செதுக்கி வச்சுருக்காங்க அப்படிங்கிறது நம்மளால் அறிய முடியவில்லை. இன்றைக்கி வரலும் சில புதிராகவே இருந்து கொண்டிருக்கிறது. அதுபோல தான் வந்து கொடும்பாலூரில் இருக்கக்கூடிய அந்த கோபுரங்கள்லாம் இருக்கட்டும், அல்லது கீழடியில் இருக்கக்கூடியதாக இருக்கட்டும், இந்த மாதிரி அதே போலவே இங்கேயும் இருக்குது. அதாவது கீழடி போலவே இங்கேயும் அந்த சில இதெல்லாம் நிறைய வந்து சேகரித்து வச்சுருக்கிறாங்க இந்த தொழில் துறையில். அதாவது இவங்க அந்த தொழில் துறையில் வந்து இந்த மாதிரியான இதுகள்லாம் கிடச்சிருக்குது நிறையா. அதெல்லாம் வந்து இங்கே காட்சிப்படுத்தி மக்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காண்டி இங்கே வந்து வச்சுருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவர்களுடைய வாழ்க்கை முறைகள், அவங்க அந்த காலத்தில் பயன்படுத்த, அதாவது கடலில் அவங்க பயணம் மேற்கொள்ளும் பொழுது அதை பார்க்கக்கூடிய அந்த கேம்பஸ், அப்புறம் தொலைநோக்கி, சில புஸ்தகங்கள், அப்புறம் வந்து முத்து குளிக்கும் பொழுது அவங்க உள்ளே வந்து எடுத்து உள்ளே போடுறதுக்கான அந்த கயிறுகளை கட்டி உள்ளே போடுவாங்க. அந்த கயிறுகளில் வந்து அவங்க எழுதி எழுதி அனுப்புவாங்க சில இதுகளை, அந்த மாதிரியான இதுகள், அப்புறம் பழமையான குர்கான் இந்த மாதிரி இதெல்லாம் இருந்துச்சு. அவங்க எப்படி முத்து குளிக்கிறதுக்கு இந்த கப்பல்களில் போகிறாங்க, எப்படி பார்க்குறாங்கங்கிறதோடைய அந்த புகைப்பட காட்சிகளும் வந்து அங்கே இருந்துச்சு. அதாவது அங்கே இருக்கக்கூடிய புகைப்படங்களெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது அந்த மக்களுடைய வாழ்க்கை முறை எப்படிலாம் இருந்திருக்குது, அதாவது பாலைவனத்தில் எவ்வளோ ஒரு சிரமங்களோடு அவங்க வந்து வாழ்க்கையை நடத்தியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் அந்த வாழ்க்கை முறைகளுடைய தத்ரூபமாக நிரூபிக்கிற மாதிரி நிறைய புகைப்படங்கள்லாம் வந்து அங்கே வந்து காட்சிப்படுத்தி வச்சுருக்கிறாங்க. மீன் பிடிக்கிறது, முத்து குளிப்பல், அப்புறம் வந்து அந்த ஆடு மேய்த்தல் இதுகள்லாம் வந்து நம்ம பார்க்கலாம் அங்கே. அதுபோலவே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இது, அதாவது அவங்க அந்த ஒட்டகங்களில் வந்து எப்படி போகிறாங்க, தண்ணீர் எப்படி கொண்டுட்டு வந்து கொடுங்க, தண்ணீருக்கான பைகள், அதாவது இந்த பையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி எடுத்துகிட்டு வர்றதுக்கூடியனா அந்த தோல் பை, இந்த தோல் பையில் தான் வந்து தண்ணியை கொண்டு வந்து கொடுப்பாங்க. கப்பலில் போகும்பொழுது, படகுல போகும்பொழுது, மீன் பிடிக்கவோ அல்லது முத்துக்குளிக்கவோ போகும்பொழுது அவங்க பயன்படுத்தக்கூடிய பொருட்கள்லாம் நிறையா இருந்துச்சு. அதுகளையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு. இங்கே வந்து உள்ள காலநிலைகள் வந்து வித்தியாசமான காலநிலைகள். அதாவது கடுமையான குளிரும் இருக்கும், கடுமையான வெயிலும் இருக்கும். அந்த குளிர் காலங்களில் இருக்கக்கூடிய தாவரங்கள், அதே போல் வெயில் காலங்களில் எப்படி அந்த மக்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறது, அவங்க அந்த மாதிரியான நேரங்களில் எப்படி அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் இருந்திருக்குது அப்படிங்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியுது. அதை வந்து ஒரு சினிமாவில் சின்ன ஒரு குறும்படம் போல் அங்கே வந்து திரையிடுறாங்க. அதையும் நம்மளால் போய் பார்க்க முடியுது. எல்லாமே இதுக்கு எந்த ஒரு கட்டணமும் வசூலிக்கிறது இல்லை. நீங்கள் போய் எந்த எல்லாத்தையும் பார்க்கும்போதும், ஒவ்வொரு தினமும் போகும்போது அங்கங்கே ஒருத்தவங்க கவுண்டரில் வாங்கி நம்மளுடைய டிக்கெட்டில் ஒரு ஸ்கேனிங் பண்ணிக்குவாங்க. ஸ்கேன் பண்ணிட்டு உள்ளே போய் நம்மளை பார்க்க சொல்லுவாங்க. அதாவது இந்த மியூசியம் முழுக்க முழுக்க இலவசமாக தான் உள்ளே வந்து நம்மளுக்கு அனுமதி. அதுபோல் அவங்களுடைய இந்த இசைக்கருவிகள், சில பாத்திரங்கள், அதாவது அதுக்கடுத்த அந்த காலகட்டங்கள், அதாவது கற்காலங்கள்லாம் தாண்டினதுக்கப்புறமா வந்து உள்ள மத்திய காலத்தில் உள்ள இந்த பொருட்கள், அதாவது அவங்க பயன்படுத்திய சிறு கோலைகள், பாத்திரம் அதெல்லாம் இருந்துச்சு. அதே போல் அவங்க வந்து போடக்கூடிய ட்ரெஸ்ஸு, கலாச்சார ட்ரெஸ்ஸு, அவங்க வந்து ஒரு திருவிழா, அதாவது விசேஷம், கல்யாணம், அந்த மாதிரியான சுப நிகழ்ச்சிகளுக்கு எப்படி வந்து உடை உறுத்துவாங்க, எப்படி ஆபரணங்கள் அணிவாங்கங்கிறது இருந்துச்சு. அதே போல் அவங்க பயன்படுத்தக்கூடிய அந்த சில பொருட்கள், அந்த தண்ணி, அதாவது தீ குடிக்கக்கூடிய கோலை, அரிக்கன் விளக்கு, இப்போ தட்டு, இந்த மாதிரியானதுகள், அப்புறம் வந்து இதெல்லாம் பார்க்கும்பொழுது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இந்த ஊது பற்றி போட்டு, அதாவது அந்த ஊது அப்படின்னு சொல்ல வாசனை திரவியங்களை வந்து போடக்கூடிய ஒரு சின்ன கூஜா, அப்புறம் அந்த நம்ம ஊரில் இருக்கக்கூடிய பெரிய அண்டாக்கள், உரல், இந்த இது இடிக்கிறது, மாவு இடிக்கக்கூடிய உரல், பெரிய சட்டிகள், அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஏன்னா அவங்க வந்து கூட்டு குடும்ப கலாச்சாரத்தில் தான் இருந்து இருப்பாங்க. அதனால் வந்து எல்லாருமே ஒன்றா உட்காந்து ஒரே தட்டில் தான் சாப்பிடுவாங்க. அதாவது வீட்டில் உள்ள ஆண்கள் வந்து தொழிலுக்கோ வேட்டைக்கோ அல்லது முத்துக்குளிக்கோ சென்றுட்டால்
பெண்கள் வீட்டில் வந்து சமையல் இந்த மாதிரியான செய்யும்போது அந்த கால், அதே போல் இங்கே கூடிய கதவுகள், அதான் இந்த மரக்கதவுகள்லாம் பார்க்கலாம் நம்ம. அதாவது நம்ம இதெல்லாம் வந்து செட்டிநாடு காரைக்குடி பக்கத்து தான் நம்மளால் ஊரில் இப்போதைக்கு பார்க்க முடியுது. அந்த கதவுகள்லாம் இருந்துச்சு. இது வந்து அந்த மக்கள் வந்து முத்து குளிக்கும் போது உள்ளே இறங்குற அந்த சொன்ன அந்த படம் அது. அப்புறம் அவங்க பயன்படுத்தக்கூடிய அந்த படகுகள், அந்த இதெல்லாம் வந்து அதை வந்து காட்சிப்படுத்தி வச்சுருந்தாங்க. அதாவது அந்த காலத்தில் அந்த படகுகள்லாம் காட்சிப்படுத்தி இருந்தாங்க. முத்து குளித்துட்டு வரும்பொழுது அந்த எப்படி நம்ம ஊரில் மீனவர்கள் மீன் பிடிக்க செல்லும் பொழுது என்னென்னு போகிறாங்களோ அந்த மாதிரி, அதில் வந்து இங்கே 3D அதாவது அந்த இதுலேயே வந்து ஒளியோரப்புறாங்க, அந்த செவற்றிலே வந்து அதை நம்மளால் பார்க்க முடியுது. உள்ளே வந்து முத்து எடுக்கிறது எப்படி என்ன இதுன்னு அதெல்லாம் நம்மளால் வந்து ஒவ்வொன்றையும் தத்துவமும் நம்மளுக்கு தெரியுது. அந்த வாழ்க்கை வரலாறு இதெல்லாம் நம்மளால் வந்து முழுமையாக தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த கத்தார் நேஷ்னல் மியூசியத்தில் வந்து நிச்சயமாக இருக்குது. இது வந்து கத்தார் செல்லக்கூடியவங்க, கத்தார் சுற்றுலாவுக்கு போனாலும் சரி, நீங்கள் வேலைக்கு போனாலும் சரி, ஒரு முறையாவது இந்த ஊரில் போய் பாருங்கள். அதில் வந்து நம்ம வந்து ஒரு பொழுதுபோக்காண்டி இல்லாட்டியும் அவங்களுடைய வாழ்க்கை முறை மற்றும் கலாச்சாரங்களும் நம்ம அறிஞ்சிக்க முடியுது. ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு கலாச்சாரம் இருக்கும். நம்ம தமிழர்களுடைய கலாச்சாரம்னு பார்த்தோம்னா நம்மளுடைய கலாச்சாரங்கள் வந்து எப்படி இருக்குதோ அது போல தான் அவங்களுடைய கலாச்சாரங்களும் இருக்குது. அந்த கலாச்சாரங்களை நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு மிகவும் ஆச்சரியமாகவும் பிரமிப்பாகவும் இருக்குது. எப்படி நம்மளுடைய கலாச்சாரங்களை அவங்க பார்க்கும்போது நம்மளுடைய பாரம்பரியமான உடையான வேஷ்டி சேலை இந்த மாதிரி இதை கட்டியிருக்கவும் நம்ம வந்து உழவு தொழில் செய்கிறதையும் வந்து அவங்க பார்க்குறவங்க. அதே போல் அவங்களுடைய தொழில், அவங்களுடைய பாரம்பரிய உடை, அவங்களுடைய பாரம்பரிய ஆபரணங்கள் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து பார்க்குறதுக்கு ஒரு காண கிடைக்காத காட்சியாக தான் வந்து இருந்திருக்குது. ஏன்னா இப்போ வந்து நவநாகரிக உலகம் ஒரே உலகமாகி போச்சு. அதனால் வந்து எல்லாருமே அணிகிறோம். இப்போ நம்மளும் ஃபேன் செட்டை போடுறோம், அவங்களும் ஃபேன் செட்டை போடுறாங்க. ஸோ இதில் வந்து எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் தெரியாது. ஆனால் இந்த மாதிரியான உடைகள், கலாச்சாரம், ஆபரணங்கள்லாம் வந்து இன்னமும் வந்து அந்த பாரம்பரியத்தோடு இருக்கிறத வந்து நம்ம பார்க்கக்கூடிய வாய்ப்பு வந்து நமக்கு இங்கே கிடைக்குது. அதாவது அவங்க அந்த வந்து திருமண நிகழ்ச்சிகள் மற்றும் அவங்களுடைய விழாக்களுக்கு எப்படி பயன்படுத்தியிருக்காங்க, அதுவும் இல்லாமல் காயின்ஸ், அதாவது அந்த காலத்தில் அவங்க பயன்படுத்திய ரூபாய் நோட்டுகள் இதுகளையும் காட்சிப்படுத்தி வச்சுருக்கிறாங்க. ஸ்டாம்ப்பு, எப்போ அவங்களுடைய ஸ்டாம்பு வெளியிடப்பட்டது, எப்போ வந்து ஜிசிசியில் சேர்ந்தது, அதாவது அரபு கூட்டமைப்பு, அதாவது இவங்க வந்து இந்த 6 நாடுகள் சேர்ந்த ஒரு கூட்டமைப்பு தான் ஜிசிசிம்பாங்க, அதில் சேர்ந்தது. அதே போல் இங்கிலாந்து ராணியுடைய கையெழுத்திட்ட ஒரு புத்தகம் ஒன்று, எலிசபெத் ராணி அவங்க கையெழுத்திட்ட புத்தகம் இருக்குது. இதெல்லாம் நம்மளுடைய பார்க்க முடிஞ்சிச்சு. நம்ம நாட்டிலே வந்து புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய மியூசியம் தான் வந்து பெரிய மியூசியங்களில் ஒரு மியூசியம். அதாவது தமிழ்நாட்டிலே ரெண்டாவது பெரிய மியூசியம், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான மியூசியத்தில் புதுக்கோட்டை மியூசியம். அதற்கு அடுத்தபடியாக நான் பார்த்து வியந்த ஒரு மியூசியம்னு பார்த்திங்கன்னா இந்த கத்தாரில் உள்ள மியூசியம் தான். காரணம் வந்து இந்த கத்தாரோடைய மியூசியத்தில் வந்து ஒரு இது இல்லாமல் படிப்படியாக எல்லாமே, அதாவது அனைத்தையும் நம்ம அறிந்து கொள்ளக்கூடிய நிலையில் வச்சுருக்கிறாங்க. எல்லா ஒரு காலநிலையும் நம்மளால் வந்து இதில் தெரிஞ்சுக்க முடியுது. எல்லா வாழ்க்கை வரலாறுகள், குறிப்புகள் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றையும் தத்ரூபமாக வச்சுருக்கிறாங்க. ரொம்ப உண்மையாலுமே இதை வந்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான இடம். நன்றி, வணக்கம் நண்பர்களே. நீங்களும் போயிருந்தால் நிச்சயமாக போய் பாருங்கள். மீண்டும் மீண்டும் வலியுறுத்துறதுக்கு காரணம் வந்து இந்த நாட்டுடைய கலாச்சாரத்தையும் பண்பாடு பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுனால நம்மளுக்கு அந்த நாட்டுடைய ஒரு புரிதல் ஏற்படுது. நன்றி, வணக்கம். MKPD 360 நண்பர்களே.